நாம் இன்றைக்கு பருப்புருண்டை குழம்பு பண்ண போகிறோம். நான் இன்றைக்கு இதை வந்து வேக வச்சுட்டு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்க்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல ஒரு அரை கப்பு துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசக்கசா, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ரொம்ப பேஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறைக்குறனும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, நாலு பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக வரமிளகா வேணா கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாயோ வரமிளகாயோ. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸில் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பேஸ்கெட் வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல் நமக்கு எடுக்க வரும் ஈஸியாக. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து நல்லா ஆவியிலே வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் போட்டு அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அது கூடவே 4 பல் பூண்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னரம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலையை பிச்சு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேணும்னா வேக வச்சுக்கலாம் உருண்டைங்களை. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அரைக்க வேண்டானா நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி 1 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாம் வேக வச்சுருக்கிற உருண்டைங்களை அதுக்குள்ளே போட்டு 1/5 நிமிஷம் குழம்போடு சேர்ந்து கொதிக்க விட்டுட்டோம்னாக்கா நமக்கு சூப்பரான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் டைரெக்டாக குழம்புல போட்டும் உருண்டைங்களை வேக வைக்கலாம், இல்லை உருண்டைங்களை டீப் ஃப்ரை பண்ணி கூட குழம்புல போடலாம், அது உங்கள் இஷ்டம். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியை சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.